சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற கவலை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் மாதம் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அவர் மீது அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி கைது செய்தது. இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் தற்போது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவரின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதால் புழல் சிறையிலிருந்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார்.